ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆக்சுவலாக இது வந்து எக்ஸன்ஸ் கிடையாது, நார்மல் பைக்கு. ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் டெஸ்டட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் 97cc பைக்கு. ஒரு 100cc ஒரு நல்ல மைலேஜ் பைக் வேணும், நல்ல குவாலிட்டியான ஒரு என்ஜின் வேணும், நல்ல குவாலிட்டியான பாடி அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பைக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம ரூலில் இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸன்ஸ் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இதை தொடர்ந்து வரும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸோடைய டெஸ்டட் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு ஓவரால் ஒரு வாக் அரவுண்ட் வியூ நான் வந்து கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது 97cc என்ஜின், 7.9 BHP பவர் அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர் டார்க். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த 8 உங்களுக்கு 7.9 இருந்தாலும் உங்களுக்கு 8 BHP பவர் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் அந்த கார்பரேட்டர்லாம் கிடையாது, ஓகேங்களா? அந்த ஆன் ஆஃப் ரிசர்வ் சிஸ்டம்லாம் கிடையாது. நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான். உங்களுக்கு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டிகேட் லைட் ஏறி ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் பெட்ரோல் போடணும் அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 கியர் அதாவது 4 கியர் வந்து வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நாலுமே பின்னாடி போடுற மாதிரி தான். இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம், என்ஜின் சிஸ்டம் எதையுமே சேஞ்ச் பண்ணல. இப்போதைக்கு அந்த பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய வண்டியிலேருந்து அப்படியே வந்துட்டுருக்க ஒரே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான். புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல பம்ப் ஒயர்லாம் வந்து போது பார்த்திங்களா, இதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இதை தவிர இந்த வண்டியில் பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினில் எதுவுமே கிடையாது. இந்த கியர் பாக்ஸ், இந்த என்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய அதே செட்டப் தான். அண்டு வீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 80/100 செக்ஷன் டயர் வந்து வரும். இதில் டிஸ்க் மாடலாக எதுவுமே கிடையாது. பட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி MRF டயர்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து TVS டயர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் கட்டுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டகிரேட்டர் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து வரும். ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். டயரோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே இருக்குன்னு சொல்லணும். ரியரை பொறுத்த வரைக்குமே சேம் அதே 80/100 செக்ஷன் டயர் தான். 18-inch வீல் சைஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 18-inch. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பழைய செட்டப்புங்க, ஒரு 30 வருஷமாக ஒரே செட்டப் தான் வந்துட்டுருக்கு. இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே காயில் சஸ்பென்ஷன் தான். அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஃபங்க்ஷனலாக இருக்கும், செம்ம சாலிடான ஒரு பீஸுங்க. உண்மையாலுமே பிடிச்சிக்கிறதுக்காகட்டும், இல்லை சாக்கு எதை எதை வச்சு மூட்டை வச்சு கட்டிக்கிறதுக்காகட்டும் செம்ம ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு விஷயம் இது. ரியரோட லைட் செட்டப் இவங்க வந்து டிசைன் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பேக்கு அப்படின்னா இந்த வண்டி தான். நல்ல ஒரு லைட்டுங்க. இந்த லைட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ரொம்ப காசு கம்மி, இன்ன வரைக்கும் செம்மையாக வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜன். இந்த வண்டியில் ஃபுல்லாகவே ஹாலஜன் தான், LEDஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆரஞ்சு கலர் கிளாஸ் வந்து கொடுக்குறது உண்மையுமே நல்லாயிருக்கு. ரிஃப்ளெக்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தம்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஒரு லைட் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூம், அந்த பழைய டூம், இதோட இன்ச்சஸ் முதக்கொண்டு எதையுமே சேஞ்ச் பண்ணல, அதே பழைய செட்டப் தான். லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹாலஜனு, ஒரு சின்ன DRL வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஹாலஜன் லைட்ஸ் தான். இந்த ஃப்ரண்ட் ஹெட்செட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையுமே இந்த வண்டிக்கு செம்மையாக பக்காவாக செட் ஆகுது. அண்ட் இந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்டைப்ஸ் வருது. 3D லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படிங்கிறது, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வண்டியில் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் 89,000 92,000 வரைக்கும் வருது, ஓகேங்களா? எக்ஸன்ஸ் இதோட ஒரு 4-5,000 எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ ஓவரால் மைலேஜ்னு பார்க்குறப்ப இந்த வண்டி 75-78 km தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் நல்ல மைலேஜ் பைக்கு, நல்ல குவாலிட்டியான பைக்குனா கண்டிப்பாக இந்த பைக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வண்டியோட கன்சோல் மீட்டர் எல்லாமே நார்மல் தான். அந்த ஸ்ப்ளெண்டரோட பழைய சவுண்டு அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. i3S வருது நண்பா. கன்சோல் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இந்த இடத்துல ஒரே ஒரு USB சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியை ஓட்டிகிட்டே வந்து சொல்கிறேன், ஓகே நண்பா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு i3S இருக்குது. ஸோ i3S பட்டன் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு போகிறப்ப. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹைவேயில் போய் லாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம் வீடியோவை. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பழைய வண்டி ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறல கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்குது. உண்மையாலுமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்க என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டுங்க வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும். சீரியஸாக சொல்லணும்னா நல்ல ஒரு
ஒரு மாதிரி என்ஜின் சவுண்ட் வந்து உங்களுக்கு வரும், பட் வைப்ரேஷன்ஸ் இல்லை. அதனால உங்களுக்கு உண்மையாகவே வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. முக்கியமாக டிராஃபிக் ஏரியாஸ்க்குலாம் இந்த வண்டி செம்ம அல்டிமேட்டாக இருக்கு நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 97 cc மேட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான், ஆல்மோஸ்ட் 8 and 8 BHP பவர்ஸும் அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வரதுனால உங்களுக்கு வண்டி வந்து ஓட்டுறதுக்கு உண்மையுமே அந்த ஒரு நல்ல பஞ்சியாக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் த்ராட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க இந்த வண்டியில். கொஞ்சம் கூட அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிஃபான அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த யூஸ்ஃபுல்லான அதே சஸ்பென்ஷன்ஸ் தாங்க. நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான அதே சஸ்பென்ஷன் தாங்க. உங்களுக்கு வந்து அந்த டெலஸ்கோபிக்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ். ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நீங்கள் வந்து அந்த ஊன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே பெருசாக இருக்காது. பட் இப்போ வந்து இந்த வருஷத்தோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸன்ஸ் அப்படிங்கிற ஸ்ப்ளெண்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸன்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வித் இந்த நேவிகேஷன்ஸு, ஸோ ப்ளூடூத் பேரிங், கால் அலர்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸ்ப்ளெண்டர் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த இதுக்கும் எக்ஸன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000-4,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருங்க. ஏன் வந்து ஸ்ப்ளெண்டர் இன்னுமே நல்லா சேல்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த என்ஜினுங்க. என்ஜின் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், வண்டி ரொம்ப குட்டியான வண்டி, ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப பக்கவாக இருக்கும், அதுவும் ரொம்ப ஃப்ளாட் சீட் வேறு, வண்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். என்றைக்குமே இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டு குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் பேசும்போது என்ஜின் ஆகட்டும், வண்டியோடைய ரைடிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த குவாலிட்டிங்கிறது நீங்கள் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ரைடிங் ஃபீலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 kilometerலேருந்து 77 kilometers அந்த மைலேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப அதிக மைலேஜ்லாம் 80 மேலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் அவ்வளோலாம் நான் வந்து சொல்லலை. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 77 to 78 ஸோ அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தாராளமாகவே இந்த வண்டியில் வந்து கிடைக்கும். புதுசாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து டேங்க் பேக்கில் வந்து வச்சுட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸே வந்து இருக்குது இந்த வண்டியில். அண்ட் i3s தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஸ்டார்ட் சிஸ்டம், செல் ஸ்டார்ட் மட்டும் வர மாதிரி மாடல், இதிலே வேரியன்ஸ் வந்து நிறையா இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், 92,000 to 89,000 ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்ச் வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப பெட்டராக தாங்க தோணுது. நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ப்ளெண்டர் வந்து இன்றைக்கி டேட்டில் உங்களால் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இதை தொடர்ந்து ஸ்ப்ளெண்டரோட எக்ஸன் டெக்னாலஜி அந்த ஒரு பைக்குமே கண்டிப்பாக ரிவ்யூ வரும். ஸோ அந்த ரிவ்யூ கலர் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் நண்பா. அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் BS6 பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.